ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழன்ஸ் டிஜிட்டல் டைரிஸ். கல்யாண வீட்டு ஸ்டைலில் கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அது கூட ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெட் கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்ததும் ரவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் ரவை தான் எடுத்திருக்கேன். ரவையை மொத்தமாகவே உள்ளே கொட்டிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக வந்துடும். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக போதும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. சுகரை லாஸ்ட்டு தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்லே தண்ணி கூட சேர்த்திங்கன்னா கேசரி வந்து கட்டி கட்டியாக இருக்கும். இந்த மாதிரி குழக்குள்ளன்னு இருக்காது. லாஸ்ட்டு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் லாஸ்ட்டு சுகர் சேர்த்துருக்கனால நீங்கள் 1 நாள் கழித்து சாப்பிட்டாலும் இதே மாதிரி குழக்குலன்னு தான் இருக்கும், கட்டி ஆகாது. லாஸ்ட்டு உங்களுக்கு தேவையான ட்ரை நட்ஸ் சேர்த்துக்கோங்க. Thank you for watching. Bye bye.